அண்மையில ஒரு செய்தித்தாள்ல ரெண்டு செய்திகள் இருந்தது. மேல இருக்கிற செய்தியில கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பிரதமர் நரேந்திர மோடிட்ட அண்மையில் ஏற்பட்ட வயநாடு வெள்ளத்திற்காக ஒரு நிதி உதவி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை மனுவை கொடுக்கிறாரு. அந்த புகைப்படத்திற்கு கீழே கௌதம் அதானிக்கு இந்த ஓராண்டில் மட்டும் 17,000 கோடி ரூபாய்க்கு இந்திய பொதுத்துறை வங்கிகள் கடன் கொடுத்திருக்கு. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு தன்னுடைய மக்களை பாதுகாக்கணும்னா ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட போராட வேண்டியிருக்கு. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு பொதுத்துறை வங்கிகள் அவருடைய வீடு வாசலுக்கே போய் கடன் கொடுக்குறாங்க. உண்மையிலே கேரளா என்கிற அந்த எல்டிஎஃப் கவர்மெண்ட் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பல முன்னுதாரணமான மாநிலங்களில் முதன்மை இடத்துல இருக்கு. அண்மையில் சென்னையில் வந்து கேரளாவினுடைய முன்னாள் நிதியமைச்சர் தாமஸ் ஐசக் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சார். அதாவது வந்து மாநிலத்தினுடைய டோட்டல் GDP ஒரு 3% வரைக்கும் இந்த மாநிலங்கள் வந்து தங்களுக்கான வளர்ச்சி பணிகளுக்கு மக்கள் நலத்திட்டங்களுக்கு கடன் வாங்கலாம். பாஜக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு அந்த கடன் என்பது 1.25% குறைக்கப்பட்டிருக்கு. ஆகவே கேரளாவில் மக்கள் நலத்திட்டங்களை அமுலாக்குவதில் மிகப்பெரிய இடையூறு இருக்கு அப்படிங்கிற செய்தியை அந்த கருத்தரங்கத்தில் அவர் பதிவிட்டார். இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் பல பாராமீட்டர்ல கேரள இடது ஜனநாயக முன்னணி அரசு முதன்மை இடத்தை பிடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். GSDP, அதாவது கேரளா மாநிலங்கள் இருக்கக்கூடிய GDP கேரளா வந்து 2 10-ஆண்டுகளாக முதன்மை இடத்தில் இருக்கிறது. இந்தியாவுடைய நகரங்களில் வேலை வாய்ப்புகளை அதிகம் உருவாக்கக்கூடிய மாநிலங்களில் கேரளா முதன்மை இடத்தில் இருக்கு. அதனுடைய 3 நகரங்கள் Top 10 சிட்டியில் இடம்பெற்றிருக்கிறது. பல சோசியல் இண்டிகேட்டர்ஸில் கேரளா வந்து இதர மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது முன்னணியில் இருப்பதை பார்க்க முடியும். அதனுடைய லிட்ரஸி ஆகட்டும், அதனுடைய வறுமை ஒழிப்பு நடவடிக்கை ஆகட்டும், அதனுடைய கல்வி ஆகட்டும், கோவிட் காலத்திற்கு முன்னும் பின்னும் இப்போ வரைக்கும் ஹெல்த் ஸ்கீமில் அவங்க எப்படி பெட்டர்மெண்ட்டாக அந்த மாநிலத்தை கொண்டு போகிறதாகட்டும், இப்படி ஏராளமான விஷயங்களில் கேரளா வந்து முன்னணியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ அடுத்தடுத்து இன்னும் பல சாதனைகளை கேரளா எல்டிஎஃப் அரசாங்கம், இடது ஜனநாயக முன்னணி அரசாங்கம் மேற்கொண்டு வருவதை நம்ம பார்க்குறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற செயற்கை நுண்ணறிவு, அதை வந்து கேரளாவுடைய பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள் வந்து 7ஆம் வகுப்பிலேயே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கு. அப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் டெம்பரை, ஒரு அறிவியல் மனப்பான்மையோடு கூடிய கல்வியை கேரள அரசாங்கத்துடைய பள்ளிக்கூடங்களில் அமுலாக்குவது என்கிற அந்த அரசாங்கத்துடைய மற்றும் ஒரு முன்னோக்கிய முயற்சியாக இந்த நடவடிக்கையை நம்ம பார்க்க முடியும். இப்போ மாடல் அப்படின்னு சொன்னால் குஜராத்தை பார் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் பல மாநிலங்களை சொல்லுவாங்க. அதாவது தொழிலாளர் செஸ்வரியை பயன்படுத்துதல இந்தியாவிலேயே முதலிடத்தை பிடித்திருக்கிற மாநிலமாக கேரளா இருக்கிறது. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டிற்கு தொழிலாளர் செஸ் அப்படிங்கிற வகையில் கிடைச்ச நிதி வந்து 3,457 கோடி. அந்த 3,457 கோடியும் முழுமையாக கேரள அரசாங்கம் செலவிட்டிருக்கிறது. இப்போ நம்முடைய பிரதமர் குஜராத்திலிருந்து வந்திருக்காரு. இந்த குஜராத்துடைய நிலைமை எப்படி இருக்கிறது? 5,549 கோடி ரூபாய் கிடைச்ச அந்த தொழிலாளர் செஸ் அந்த வரியிலிருந்து வெறும் 1,012 கோடி ரூபாய் மட்டுமே செலவழித்து ரொம்ப பின்தங்கிய பட்டியலில் குஜராத் இருப்பதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஏராளமான நீதிமன்றங்களை டிஜிட்டல் நெட்வொர்க்கில் இன்னைக்கு இணைத்திருக்கிறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக பல்வேறு நீதிமன்றங்களையும் டிஜிட்டல் நீதிமன்றங்களாக மாற்றிருக்கக்கூடிய அந்த முன்னுதாரணமான நடவடிக்கையை கேரள அரசாங்கம் என்பது எடுத்திருக்கிறது. அதாவது வந்து பட்டியல் சாதி பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை, இது நீதிமன்றங்களுக்கு போகும், ரொம்ப காலதாமாக ஆகும். அதை விசாரிப்பதற்கு எர்ணாகுளத்தில் ஒரு பிரத்யேகமான டிஜிட்டல் கோர்ட்டை வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே போல் நெடுமங்காடு, கொட்டாராக்கரா, மன்னாரக்குடி, மாஞ்சேரி, மானந்தவாடி இது போன்ற பல இடங்களில் ஸ்பெஷல் டிஜிட்டல் கோர்ட்டை அந்த மாநில அரசாங்கம் என்பது உருவாக்குகிறது. கொல்லத்தில் வந்து தொழிலாளர்களுக்கான இந்த தொழில் தகராறு சட்டங்களை விவாதிப்பதற்கான ஒரு ஸ்பெஷல் டிஜிட்டல் கோர்ட்டை வந்து அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. இது தவிர டிஜிட்டல் நீதிமன்றங்கள், டிஜிட்டல் நூலகம், சட்ட ஆராய்ச்சி மையம் இது போன்ற எல்லாத்தையும் வந்து ஒரு டிஜிட்டல் மயமாக்கி இருக்கக்கூடிய ஒரு முன்னுதாரணமான நடவடிக்கைகளை இந்த கேரள அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இவ்வளவு கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலும் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே விதமான நிதியை வந்து ஒன்றிய அரசாங்கம் அளிப்பதில்லை. குறிப்பாக வந்து நீங்க திட்ட கமிஷனை கலைத்த பிறகு நிதி ஆயோக் என்ற ஏற்பாடு வந்த பிறகு எல்லா அதிகாரங்களும் நிதி அமைச்சரிடம் குவிக்கப்பட்டிருக்கு. ஃபினான்ஸ் கமிஷன் தான் எல்லா அதிகாரங்களும் இருக்கு. அது நினைச்சா மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க வேண்டியதில்லை என்கிற ஒரு அரசியல் விருப்பு வெறுப்போடு இந்த நிதி பகுதியில் வந்து இணைக்கப்பட்டிருக்கிற இந்தியாவுடைய இந்த ஃபெடரல் செட்டப் கூட்டாட்சி என்பது முற்றிலுமாக சிதைக்கப்பட்டிருக்கிற இந்த அரசியல் புறச்சூழல் தான் தனக்கு இருக்கிற குறைந்தபட்ச அதிகாரங்களோடு கேரளா இவ்வளவு முன்னுதாரமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டே வர்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மாநிலம் தனக்கு இருக்கிற அதிகாரங்கள்ல மக்கள் நலன்
என்பதை மட்டும் குறியீடாக வைத்து முன்னேறி கொண்டே இருக்கிறாங்க. இப்ப வந்து மின்சார கட்டணங்கள்லாம் அதிகரித்து இருக்கிறது, அது மிகப்பெரிய பிரச்சனையாக வருது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து உதய திட்டத்துல கையெழுத்து போட்ட எல்லா மாநிலங்களுக்குமான பிரச்சனை. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஸ்மார்ட் மீட்டர் எல்லாரும் பொருத்தணுங்கிறாங்க. இப்ப இருக்கிற மீட்டர் எல்லாம் எடுத்துட்டு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தணுங்கிறாங்க. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தினா ப்ரீபெய்டு என்பது வந்துடும். நம்முடைய பணங்களை முன்கூட்டியே தனியார் நிறுவனங்களுக்கு அல்லது வந்து மின்வாரியத்துக்கு கட்டக்கூடிய நிலைமை என்பது வரும். இந்த ஸ்மார்ட் மீட்டர் என்கிற கான்ட்ராக்ட இந்தியா முழுக்க அதானி நிறுவனம் என்பது எடுத்திருக்கிறது. ஒரு வீட்டுல ஸ்மார்ட் மீட்டர் மாத்தணும்னா 3000 ரூபாய்க்கு வந்து அதானிக்கு அரசாங்கம் கட்டணும். மக்களை பாதிக்கிற எந்த திட்டமாக இருந்தாலும் நாங்கள் கையெழுத்திட மாட்டோம், இதனால் எங்களுக்கு எவ்வளவு இழப்பீடு வந்தாலும் இந்த மாநில அரசு அதை ஏற்றுக்கொள்ளும் என்று அந்த மக்களை பாதிக்கிற மின் திட்டத்திலிருந்து முற்றிலும் விலகி நிற்கிறோம் என்கிற துணிச்சலான முடிவை கேரளா எடுத்திருக்கிறது. அப்ப இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இந்தியாவில் இருக்கிற இந்த அரசியல் புறச்சூழல்ல தன்னுடைய மாநில மக்களுடைய நலன் சார்ந்து சமரசம் இல்லாமல் செயல்படுவதற்கு ஒரு அரசியல் உறுதி என்பது தேவைப்படுகிறது. அந்த அரசியல் உறுதியோடு மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிற கேரள அரசாங்கம், குறிப்பாக இடது ஜனநாயக முன்னணி அரசாங்கம் பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருது. கேரளா குறித்து வேறு சில விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. அந்த விமர்சனங்களை வந்து மீடியா இன்னைக்கு பூதாகரமாக இன்னைக்கு பொதுவெளியில முன்வைக்கிறாங்க. ஆனா அந்த விமர்சனத்துக்கு மத்தியில கேரளா செய்து வரக்கூடிய இது மக்களுக்கான சாதனைகள் முழுக்க பின்னாடி போகிற ஒரு நிலைமை என்பதற்கு. ஆகவே கேரளாவுடைய நடவடிக்கைகளை பல மாநிலங்கள் கவனிக்கணும். கேரளாவுடைய பாதையை பின்பற்றுவது என்பது உண்மையிலே மக்களுக்கான பாதையாக இருக்கும் என்பதை அரசியலை தாண்டி இப்ப நம்ம பேச வேண்டியிருக்கிறது.